ப்ராடக்ட்ஸ் இவனெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொள்றது கஷ்டம். முதல்ல நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் எவன் கையிலையும் சடக்கலாம். சிங்காரம் பொன்னாரம் இந்தியன் டு போஸ்ட்போன்ட் இந்தியன் டூ வந்து போஸ்ட்மேன் ஆயிடுச்சு. நம்ம எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியாக ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. பட் அந்த டேட்ல வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்குள்ள அதையும் இப்போ போஸ்ட்மேன் பண்ணிட்டாங்க. எதுக்கு இந்தியன் டூ போஸ்ட்மேன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு குழப்பமான விஷயமாவே இருக்கும். பட் இது தெளிவா அந்த வீடியோல பாத்துடலாம். மூவி சில ஷூட்டிங் பாக்கி இருக்கு, நிறைய எடிட்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு, கிராபிக்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு. மட்டமான ரீசன்னா கிடையாது, ஒன்லி ஒரு மிகப்பெரிய ரீசன் தான் சொல்லி ஆகணும். கமலஹாசன் பிரபாஸ் நடிப்புல வெளிவர போற படம் தான் வந்து கல்கி. இந்த படம் வந்து June 26 வரப்போன்னு சொல்லிட்டு நியூஸ் கிடைச்சிருக்கு. கல்கிட ஆபீஷியல் ரிலீஸ் டேட் தெரியல, ஆனா வந்து ஜூன் மாசம் தான் ரிலீஸ் ஆக போகுது. கல்கி மூவி ஒரு ஹை பட்ஜெட் மூவி, அதே மாதிரி இந்தியன் 2 ஒரு ஹை பட்ஜெட் மூவி. இப்ப லைகா பிளான் பண்ண மாதிரி இந்தியன் 2 வந்து June 13 ரிலீஸ் ஆச்சுன்னா கரெக்டா ஒரு வாரத்துல கல்கி மூவி ரிலீஸ் ஆயிரும். அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா தியேட்டர்ஸ் வந்து ரெண்டுக்கும் சமமா பிரிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம கலெக்ஷன் பெருசா போகாது. அதனாலதான் வந்து இந்தியன் 2 வந்து இப்ப டிராப் அவுட் பண்ணிருக்காங்க, அதாவது போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. இந்த கல்கி மூவி வந்து உள்ள இறக்கிருக்காங்க. நிறைய பேர் சொல்ற ரீசன் என்னன்னா வந்து கமலஹாசன் வந்து ரெண்டு படம் நடிச்சிருக்காரு, இந்த ரெண்டு படமே ஒரே மாசத்துல ரிலீஸ் ஆகுறதுனால வந்து சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா கிடையாது, ரெண்டுமே பெரிய பட்ஜெட் படமா இருக்கனால கல்கி படம் அதாவது இந்தியன் 2 ரிலீஸ் ஆகி கல்கி படம் வரக்குள்ள ரெண்டுக்குமே சரித்தரமா தியேட்டரை பிரிச்சு கொடுக்கணும். அது வந்து இந்தியன் 2க்கு வந்து கட்டுப்படி ஆகாது. அதனால வந்து இந்தியன் 2 வந்து இப்ப போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. July 17 வந்து ரிலீஸ் பண்ணு சொல்லிட்டு பிளான்ல இருக்காங்க சொல்லிட்டு நியூஸ் கிடைச்சிருக்கு. இது ஒரு லைக்காக பிளஸ் தான், ஏன்னா வந்து ஆடியோ லான்ச்னா நடத்தணும், அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பிரம்மாண்டமா நடத்த போறேன் வேற சொல்லிட்டு இருந்தாங்க. அது இந்த டைமுக்குள்ள பண்ணிடலாம், அவங்களால ஈஸியா பண்ண முடிச்சிடும். அதனால இந்த போஸ்ட்போன் பண்ணது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. இப்ப லைக்கா வந்து படத்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப சன் பிக்சர் வந்து களத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்தியன் 2 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருந்தாங்கல்ல June 13 அதே தேதியில வந்து இப்ப ராயன் வந்து களத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து இப்ப இந்தியன் 2 வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்கல்ல, இப்ப ராயன் வந்து அந்த களத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து தனுஷ் தான் வந்து சன் பிக்சர்ஸை ரிக்வெஸ்ட் பண்ணி வந்து இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணாராம். ஏன்னா சன் பிக்சர் வந்து லேட்டா வச்சுக்கலாம் தான் பிளான் பண்ணிருந்தாங்க. பட் இப்ப தனுஷ் வந்து இப்பே வச்சானு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காரு. இப்ப என்னோட ஒப்பீனியன் என்னன்னா வந்து ஒரு நல்ல மனசாட்சியா இருக்கிறதுனால நான் சொல்றேன். பட் இப்போதைக்கு ராயனை ரிலீஸ் பண்ணாம இருக்கிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து June 13 ரிலீஸ் பண்ணாங்கன்னா கரெக்டா 1 வீக் ஓடும். 1 வீக் எடுத்துட்டு கல்கிமி வந்துடும். கல்கிமி நல்லா இருந்துச்சுன்னா அந்த படம் அதிகமாக ஓட ஆரம்பிச்சிடும். அடுத்து முக்கால் தியேட்டர் கல்கி மூக்கு போயிருச்சுன்னா ராயனுக்கு பெருசாக தியேட்டர் கிடைக்காது. இதனால தான் லைக்கா வந்து புத்திசாலித்தனமா வந்து அவங்களே தனியாக விலகிக்கிட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்க யார் வந்து மாட்டிக்கிறாங்க, ராயன் படம் நல்லா இருந்தா பொழைச்சுக்கும், ஒருவேளை நல்லா இல்லையா. தேவலாமல் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் என்னதான் இருந்தாலும் முடிஞ்சு சப்போர்ட் நம்ம கொடுப்போம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.